இவர் இங்கேயா? அப்படின்னா இவருக்கு எதுவும் ஆகல. தேங்க்யூ கடவுளே. நீங்க இவருக்கு எதுவும் ஆக விடல. தேங்க்யூ கடவுளே. நீங்க இவர் உயிரை காப்பாத்தி என்ன காப்பாத்திட்டீங்க. ஏன் கைய பிடிச்ச? அது வந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீ அம்மா யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொல்றது? இதெல்லாம் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு உனக்கு? மைண்ட் ஏதாவது குழம்பிடுச்சா? நீ யாரை கேட்டு உன் உயிரை காப்பாத்தின? நீ யாரை கேட்டு உன் லைஃபை ரிஸ்க்ல போட்ட? நீங்க என் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுன்னு நான் உங்ககிட்ட சொன்னா உன்னை நீ என்ன சிவனை நினைச்சிட்டு இருக்கியா? விஷத்தை குடிக்கிறதுக்கு நீ ஒரு சாதாரண மனுஷி. கடவுள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாத. கடவுளா மாதிரி யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்ச என்னையா? எங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மட்டும் தான் நினைச்சேன். உனக்கு அப்ப வேற எந்த வழியும் கிடைக்கலையா? அப்ப எனக்கு எது கரெக்ட்னு பட்டதோ அதை தான் நான் பண்ணேன். உனக்கு அதான் சரின்னு பட்டுச்சா? ஹீரோயின் ஆகணும்னு நினைச்சே. நீ என்ன நினைச்ச? நீ ஹீரோயின் ஆகி என்ன இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னா? எனக்கு ஹீரோயின் ஆகணும்னு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அம்மா நீ நேரா தேவதை ஆகணும்னு நினைக்கிறியே. தேவதையா மாறி நீ என்னோட விஷயத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதெல்லாம் வேஸ்ட். என் மனசுல உனக்காக எந்த ஃபீலிங்ஸும் வரப்போறதில்ல. அதனால எனக்காக இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் வேஸ்ட். புரிஞ்சுதா? அப்புறம் எதுக்கு ராத்திரி பூரா என் கை பிடிச்சிட்டு இங்கேயே தூங்குனீங்க? அது கையை எதுக்காக பிடிப்பாங்க? காப்பாத்துறதுக்காக. நீ கீழே விழறதா இருந்த, அதனால உன்னை கீழே விழ விடாம நான் உன்னை காப்பாத்துறேன். இந்த பெட்ல இருந்தா இந்த பெட்ல இருந்து யாராவது விழுவாங்களா? ஆமா, ஓவரா பறக்குறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இந்த பெட்ல இருந்து விழுவாங்க. உனக்கு என்ன தெரியும்? நான் ரூம்குள்ள வந்தப்ப நீ பாட்டு பாடிக்கிட்டு இருந்த. பறந்தாலும் விட மாட்டேங்கிற பாட்டை பாடிட்டு இருந்தேன். அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தா என்ன ஆகுன்னு நீயே யோசிச்சு பாரு. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நான் உன் கையை பிடிச்சேன். என்ன அப்படி பாக்குற? ஹலோ, இது பாரு, நான் ஒன்னும் உன்னை விரும்ப ஆரம்பிக்கல. எனக்கு உன் மேலே எந்த எமோஷன்ஸும் இல்லை. நீ என் உயிரை காப்பாத்தினங்கிறதுக்காக நான் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவேன்னு நினைச்சியா? முடிஞ்சிருச்சா? இல்ல, இன்னும் பாக்கி இருக்கு. நீங்க எவ்வளவு பேசுவீங்களோ அவ்வளோ மாட்டிக்குவீங்க. மாட்டிப்பனா இந்த நான் என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன் நான் மாட்டிக்கிறதுக்கு? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? டாக்டரை கேட்கறதுக்கு வந்தேன். நீ உயிரோட இருக்கியா இல்ல டிக்கெட் வாங்கிட்டியான்னு. நான் ஒன்னும் உன்னை நினைச்சு எமோஷனல் ஆகுறேன்னு மட்டும் நினைக்காத. எந்த ஃபீலிங்ஸும் இல்லை உனக்காக. I hate you too. ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்ற? ஏன்னா நீங்க இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப ஃபன்னியா இருப்பீங்க. அண்ணி இந்த மாதிரி என்னை பார்த்து சிரிக்கும் போது ரொம்ப ஃபன்னியா இருப்பேன். அப்படியா? நான் ஃபன்னியா இருக்கேனா? நீங்க சிரிச்சிட்டு இருக்கணுமே, ஏன் உங்களுக்கு கோவம் வருது? மட்டும் ஹாஸ்பிடல்ல எல்லாம் இருந்துச்சு. ஒரு பஞ்ச் கொடுத்திருப்பேன், இன்னும் ஃபன்னியா மாறி இருப்பேன். ஹாஸ்பிடல் எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க, அதனால விட்டு வைக்கிறேன். ஓகே, வீட்டுக்கு போவோம்ல, என்ன பஞ்ச் பண்ணி நல்லா ஃபன்னியா மாத்திருங்க. நான் உன்னை என் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு நீ ஏன் நினைக்கிற? ஒருவேளை நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னா அதுக்கப்புறம் நான் அந்த என்ஜிஓ காரங்களை கூப்பிடுவேன். வந்தியோ அப்படியே போய்டு இல்லனா excuse me Mr. Rabi இவங்க இதே வீட்ல நீங்க இருக்கிற வீட்ல தான் இருப்பாங்க அதாவது உங்களுக்கும் இவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் டாக்டர் என்னமா கண்ணு மஞ்சள் சந்தனலா போஸ்னதுக்கு அப்புறம் உன்னோட முகம் ஜொலி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ கட்டிக்க போறவரு அவ்ளோ என்ன ஸ்பெஷல் கல்யாணத்துக்குள்ள உன் முகம் பளபளக்குது என்ன எதுக்கு கேக்குறீங்க இன்னைக்கு வருவார்ல நீங்களே பாத்துக்கோங்க ஓகே நாங்களே பாக்குறோம் அவர் வரட்டும் இரு அதெல்லாம் அப்புறமா பாப்போம் ஆனா நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் கல்யாணம் சிவிங்க மாதிரி தான் இருக்கும் முதல்ல நல்லா தெத்திக்க தான் செய்யும் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு லைஃப் புருஷனும் கசக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கல்யாண சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் என்ன த்ரிஷாக்கா நான் சொல்றது சரிதானே அப்படிலாம் எதுவும் இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படியே சொல்றீங்க அவங்க சும்மா சொல்றாங்க விஷயம் வேற ஏதோ இருக்கு என்ன பிரபா மாமா எங்க த்ரிஷாக்காவை நீங்க அப்படி என்ன மாய செஞ்சீங்க இன்னைக்கும் கல்யாணத்து மேல அவ்வளவு ஆசையா இருக்காங்க ஆமாக்கா எங்களுக்கும் உங்க கல்யாண சீக்ரெட் சொல்லுங்களேன் எனக்கும் இப்ப கல்யாணம் ஆக போகுது இல்ல இவங்க நடுவுல இன்னைக்கும் இது போயிட்டு இருக்கு நான் பிரபா மாமா கிட்ட பேசி ஆகணும் கண்டிப்பா இதுல பிரபா மாமாவோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்கக்கா இப்போ எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரமா மஞ்சள் பூச வேண்டியவங்கள வந்து பூசுங்க அவர் ரெடி ஆகணும்ல எக்ஸ்கியூஸ் மீ மாமா 1 minute உங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசணும் எனக்கு தெரியும் நீங்க அன்னைக்கு நான் பேசினதை தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு ஆனா என்னன்னு தெரியல இன்னைக்கு கூட இந்த டாபிக்க பத்தி பேசாம என்னால இருக்க முடியல மாமா ஏன்னா நீங்க பண்றது தப்பு மாமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவ வெறும் கனவுகளையும் ஆசைகளையும் மட்டும்தான் கொண்டு போவா வேற எதையும் இல்ல அவ எதையுமே எதிர்பார்க்க மாட்டா மாமா ஒருவேளை த்ரிஷா நடந்ததை எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட வரும்போது நீங்க நடந்த எல்லாத்தையும் மறந்து அவங்கள ஏத்துக்க முடியாதா மாமா த்ரிஷாவை உங்களால மட்டும்தான் சந்தோஷப்படுத்த முடியும் புரிஞ்சுக்கோங்க த்ரிஷா அந்த சந்தோஷத்தை டிசர்வ் பண்றா மாமா இவர் எங்க போயிட்டாரு ப்ளீஸ் மாமா த்ரிஷாக்கு நீங்க அவ சந்தோஷத்தை கொடுங்க சொல்லுங்க மாமா நீங்க அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கல்ல மாமா என்னங்க என்னாச்சு சடனா எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு போறாரு சிந்துஜா என்னாச்சு அவர் எதுக்கு இவ்வளவு கோவமா போயிட்டு இருக்காரு அது ஆக்சுவலி என்னால நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க முடியல அத பத்தி தான் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் உங்க கூட அவரு பிஹேவ் பண்ற விதம் அது தப்புன்னு நான் அவர்கிட்ட சொன்னதும் கோவப்பட்டு போயிட்டாரு நீ என்ன வேலை பண்ணிருக்க சிந்துஜா இப்படி எல்லாம் பண்ண சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது த்ரிஷா என்னாச்சுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் எங்க என் வீட்டுக்கு தான் ஆனா எதுக்காக நீங்க போறீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம்ல தயவு செஞ்சு ஏதாவது தப்பு நடந்துட்டா என்கிட்ட சொல்லுங்க அது எது வரந்தாலும் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க நீங்க வேணும்னா என்ன திட்டுங்களே ஆனா ஏன் போறீங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க இங்க பாருங்க ப்ளீஸ் நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா ஐம் சாரி ஐம் சோ சாரி இன்னைக்கு ஒரு நைட் தாங்க நாளைக்கு எப்படி நம்ம போயிடுவோம்ல நீங்க நீங்க ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது என்னங்க என்ன பாருங்க தயவு செஞ்சு என் கூட பேசுங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா என்ன திட்டுங்க நான் இப்படி பேசாம இருக்காதீங்க ப்ளீஸ். இங்க இங்க பாருங்க, ஏதாவது தப்பு நடந்திருந்தா ஐம் சாரி ப்ளீஸ். நான் எப்பவாவது உனக்கு துரோகம் பண்ணிருக்கேனா? இல்ல உன்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா இல்ல உன்னை ஏமாத்திருக்கேனா? இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன், அம்முதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அவ போனதுக்குள்ள எனக்குள்ள லவ்ங்கிற விஷயமே இல்லாம போச்சு. இத வேற யாராவது உன்கிட்ட சொன்னாங்களா என்ன? இல்ல, இத நீங்க தான் சொன்னீங்க. இது வரைக்கும் என்கிட்ட நீங்க எதுவும் மறைச்சது இல்ல. நீங்க மறைச்சீங்க நானும் சொல்லல. நீ சொல்லல, ஆனா சிந்துஜா சொல்றா. அண்ட் நீரா என்கிட்ட இப்படி எல்லாம் பேச சொல்லி அவளை அனுப்பி வச்சிருக்க. இல்லங்க, நான் அவளை அனுப்பல. செந்துஜாவை கேட்க சொல்லி நான் அனுப்பலங்க. ஆனா நான் அம்முவை பத்தி உங்ககிட்ட மட்டும் தானே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி நான் அம்முவை காதலிச்சுங்கிற விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற? நான் அவகிட்ட அம்முவை பத்தி சொன்னதுல உண்மைதான், ஆனா உங்ககிட்ட அம்முவை பத்தி கேட்க சொல்லி நான் அவகிட்ட சொல்லலைங்க. போய் சொல்லாத, உனக்கே நல்லா தெரியும். இந்த விஷயத்தை நீ என்கிட்ட நேரடியா வந்து கேட்டாலே நான் ரொம்ப கோவப்படுவேன். நீ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் பாவம் உன் கசினை என்கிட்ட பேச சொல்லி அனுப்பியிருக்கேன். ஒருவேளை விஷயம் பெருசானாலும் பழி ஓமல விழாதுல, அதான் அவளை அனுப்பியிருக்கேன். இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க, நான் ஏன் அப்படி எல்லாம் யோசிக்க போறேன்? யூ நோ வாட் த்ரிஷா, எனக்கு சிந்துஜா மேல இல்ல ஓ மேல தான் ரொம்ப கோவமா இருக்கு. யூ ரியலி ஹர்ட் மீ. இங்க பாருங்க, இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ், என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு ப்ளீஸ் போகாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, உங்ககிட்ட இதெல்லாம் பேச சொல்லி நான் சிந்துஜா கிட்ட சொல்லவே இல்ல. நான் சொல்றத நம்புங்க. இங்க பாரு த்ரிஷா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா இப்போ நீ என்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேங்கிறது எனக்கே புரியுது. நீ என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது அதை என்னால கொடுக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க, எனக்கு உங்ககிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்ல. நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்க என்ன எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். நீங்க மாறணும்னு நான் நினைக்கல, இதுக்கப்புறம் மாறணும்னு நினைக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை எனக்கு பிடிக்கும். ஐ லவ் யூ. I really love you. உங்களோட என்னோட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறது என்னோட அதிர்ஷ்டங்க. உங்களோட நேர்மை, உங்களோட இந்த நல்ல குணம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஏன் உங்களை மாற சொல்ல போறேன்? நான் இப்படியே இருந்துறேங்க. உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். I love you. நீங்க என்ன லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க. என் வாழ்க்கை முழுக்க நான் உங்களை காதலிப்பேன். நல்லங்க, உங்களை கையை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இங்க இருந்து போகாதீங்க. எனக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் வரீங்க. அவங்க வந்துட்டாங்கண்ணே, நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கண்ணே. நல்ல செய்தியை சொல்லி என்ன நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. இப்ப என் கழுத்துல போட்டு செயின் இருந்துச்சுன்னா உடனே அதை கட்டி உன் கழுத்துல போட்டிருப்பேன். என் மனசை சந்தோஷப்படுத்திட்டடா. பாத்தீங்களா இந்த காலேஜ் பையனை, இதுக்காக தான் நான் கூட வச்சிருக்கேன். யாரும் இவனை சந்தேகப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நைட் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை இவன் எனக்கு சொல்லியிருக்கான். சந்தோஷப்படுத்திட்டடா. இங்க பாருங்க, இந்த உலகம் உருண்டை. எங்க இருந்து ஆரம்பிக்குமோ எல்லாமே அங்கேயே வந்து முடிஞ்சு போயிடும். இதோ இது மாதிரி திரிஷா என்னோட கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டால, மறுபடியும் அவ கசின் கல்யாணத்துக்காக இங்கேயே வந்திருக்கா பாரு. என் ஊர்காரங்களுக்கு முன்னாடி என்னை முட்டாளாகிட்டு போயிட்டா. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட திரிஷா. திரும்ப வந்துட்டல, இப்ப நீ எப்படி தப்பிக்கிற நானும் பார்க்க. சந்தோஷமா இருக்கியா? இந்த தடவை கண்டிப்பா இந்த சங்கர் உன் சந்தோஷத்தை பறிச்சிருவான். நீ மறுபடியும் தைரியமா என் ஏரியாவுக்கே வந்திருக்கல. உன்னை வரவேற்க வேண்டியது என்னோட கடமையாச்சே. உன்னை எப்படி வரவேற்கிறன்னு பாரு. நீ எந்த கல்யாணத்தை பாக்கிறதுக்கு வந்தியோ அந்த கல்யாணத்துல இருந்து உன்னை தூக்குறனா இல்லையான்னு பாரு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு சென்னைக்கு ஓடி போய் அந்த பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, ஆனா மறுபடியும் இதே ஊருக்கு திரும்பி வந்த ரொம்ப தப்பு பண்ணிட்ட. உங்க ரெண்டு பேர் கதையும் முடிச்சிடறேன். மைதிலி, இதுல அக்காவோட டீ எது? என்ன, எனக்கு தனியா டீயா என்ன? ஆமாக்கா, இதுல சக்கரை போட வேணாம்னு சொன்னேன். இது எனக்கும் தெரியல பாட்டி. இப்பெல்லாம் சக்கரை போட்டாலும் எனக்கு புளிப்பா தெரியுது. ஏன் இந்து பாட்டி? ஆக்சுவலா இப்போ எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இன்னைக்கு திவ்யா குட்டி ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை, அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டா. ஒருவேளை ஹோம்ஒர்க் பண்ணலன்னு டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா இல்ல என்ன எழுதி அனுப்புவாங்களோ? என்ன எழுதுவாங்கன்னு நான் சொல்றேன். திவ்யாவோட அம்மா எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு எழுதுவாங்க. உன்னதான் லாய்க்கு இல்லைன்னு சொல்றேன். நானா? தப்பு உன்னோட தானே மைதிலி. எப்பவும் யார் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கதவு கிட்ட காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்ப. இதுக்கு பதிலா நீ பசங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ண வச்சா நல்லா இருக்கும்ல. இந்து பாட்டி, எப்பவுமே அவளோட ஹோம்ஒர்க் நான் தான் பண்ணுவேன். நேத்திக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே. நீங்களே பாத்தீங்களா எவ்வளவு காரணம் சொல்றானு. பண்டி பப்ளி கூட இவ மாதிரி இவ்வளவு காரணம் சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் ஆகாத விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னும் 2 நாள் இவங்க பேசுறத கேட்டுனா பைத்தியமே பிடிச்சிரும். அக்கா, நீங்க அபிக்கு போன் பண்ணீங்களா? அவன் எப்ப வரான்? அவனுக்கு நான் போன் பண்ணப்போ அவன் பொண்ணிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். ஆனா பேசி ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வரல? என்ன ஆயிருக்கு அவனுக்கு? பாத்தியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அபி அந்த பிரக்யாவை, ஐ மீன் அந்த பொண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்னு. நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்ன, ஆனா நீதான். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. நம்ம அபியும் பிரக்யா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அபியும் பொண்ணியும் வந்துட்டாங்க. வாப்பா அபி, வா. விடு அபி, இவளை நான் பாத்துக்கிறேன். ராணி, நான் பாத்துக்கிறேன். வெல்கம் பேக் சார். வெல்கம் மேம். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? பாத்தியாமா, நான் உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். கடவுள் உன்னை நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. கடவுள் என் வேண்டுதலை கேட்டுட்டாருமா. கடவுள் உனக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயில குடுக்கணுமா. பாவம், அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அவளை மேல கூட்டிட்டு போப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே பாட்டி, நான் இவளை ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். போலாமா? இவ பிரக்யா மாதிரி நடிக்கிறேங்கிற பேர்ல அப்படியே பிரக்யா பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா பிளடி பொண்ணு. அது எல்லாமே ஓகேதான் ஆலியா. ஆனா உங்க ஃபேமிலிக்கு என்னாச்சு? இவள அவங்க எப்படி வெல்கம் பண்ணாங்கன்னு பார்த்தல. ஆரத்தி மட்டும் தான் இவங்க எடுக்கல. இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஒரு நாள் நாமளும் அவ முன்னாடி கை கட்டி தான் நிக்க போறோம். ஐ அம் நாட் கிடிங். இவங்க ரெண்டு பேரும் அப்பவே செத்து போயிருக்கணும். இப்ப திரும்பவும் வந்திருக்காங்க. அப்புறம் அந்த பிரக்யா என் வழியில இருந்து எப்ப அவ போவானே தெரியல. இவ இவ்ளோ வீக்கா பெட்ல இருக்கும் போதே நான் என் வேலையை முடிச்சிடணும். அவ மட்டும் குணமாயிட்டா கண்டிப்பா என் பிளான ஃபிளாப் பண்ணிடுவா.